Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இது உங்கள் ஓம் டிவி பியூட்டி சேனல். நான் உங்கள் நந்தினி. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பலவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டைப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஒவ்வொரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு மெத்தட் தெரியும், ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து நேம் கூட என் வாயில் வராது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வந்து நேம் வந்து டைப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நேம் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டோட நேமே வந்து ஒரு நோட் எடுத்து பென் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேல்வானிக் ட்ரீட்மெண்ட். ஸோ ஐநோ எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தெரியும். ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தெரியும். ஸோ ஒரு சில நான் எது தெரியாதோ நான் தெரியாதுன்னு சொல்லிடுறேன், எனக்கு எது தெரியுமோ நான் அது தெரியும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா நமக்கு என்ன வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அழகாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிம்பிள்ஸ் வந்து போன தடம் வந்து அந்த ஓல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து இது மூலிமா அழகாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நமக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணக்கூடாதுன்னு யாரும் எந்த ரூல்ஸுமே இல்லை. ஸோ இது மூலிமா வந்து நமக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் நம்மளால் வந்து ஃபேஷியல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து கேல்வானிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, நான் எதாவது ஃபேஷியல் பண்ணிக்கிறதுனா நீங்கள் இந்த மாதிரியான ஃபேஷியல் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்வீட் அழகாக இருக்கும். ஸோ எனக்கு என்னோடய ஃபேவரட் மசாஜ்னால் இது வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணுற ட்ரீட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து டர்னாக இருக்கும் ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணி ரீமைண்ட் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நார்மலான ஒரு ஃபேஷியல் மாதிரி தான் இந்த ஒயிட்னிங் அந்த ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேஷியல் மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு இல்லை, பட் இது வந்து ஒரு ஃபேஷியல் லுக் ஃபேஷியலை விட அதிகமான ஒரு ஒயிட்னிங் வந்து கொடுக்கும், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரூட், ஓகேங்களா? ஸோ பழங்களை வச்சு புல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நேச்சுரலான இருக்கிற ஃப்ரூட்ஸ் அந்த ஹெர்பல் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற அந்த ஒரிஜினல் பழங்களை வச்சு கிடையாது, அதை வச்சு ஒரு கெமிக்கலாக ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, ஒரு பவுடர் பேக் மாதிரி. ஸோ அது மூலயமா நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இது தெரியாது, சொன்னால் இதை வந்து பண்ணது கிடையாது. ஸோ எங்களுக்கு இதை பற்றி சொல்லி கொடுத்ததும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் புல்லிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நான் முடிச்சு 2 இயர்ஸ் ஆகுது அப்படின்றதுனால எனக்கு இது வந்து ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்குது. ஜஸ்ட் இது வந்து அட்வான்ஸ் லெவலுன்றதுனால எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து புல்லிங் மாதிரி, அதை ஸ்கின்னை வந்து கொஞ்சம் வந்து கிள்ளி விட்டா மாதிரி ஒரு மசாஜ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ட்ரையாக இருக்கிறதெல்லாம் கூட ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த புல்லிங் ட்ரீட்மெண்ட்டில் இது இவ்வளவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐ ட்ரீட்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஐக்கு வந்து கீழே வந்து பிளாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஐ ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட். எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ட்ரீட்மெண்ட் அண்ட் ரொம்பவே தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டும் கூட. ஸோ என்னோடய ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோடய ஐ கீழே இருந்த பிளாக்கெட்ஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ நான் ஏன்னா அந்தளவுக்கு அந்தளவுக்கு நான் ஸ்லீப்பிங் இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் ரொம்பவே ரேர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி தெரியல. ஸோ மேபி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், நான் மறந்துட்டுருக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சத்தியமாக தெரியல. நான் தெரியலன்னு சொல்லிவிடுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.